கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:51 வசனம். லூக்கா 9:51, Luke 9:51. பின்பு அவர் எடுத்து கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி. இப்ப லூக்கா இங்க என்ன எழுதுறாருன்னா, இயேசு கிறிஸ்து எடுத்து கொள்ளப்படக்கூடிய நாட்கள் சமீபமாய் வந்தது. இதே லூக்கா தான் அப்போஸ்தலன் நடவடிக்கை எழுதினாரு. அங்க எழுதும் போது அப்போஸ்தலன் நடவடிக்கை 1:1 நம்ம பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்ளப்படுறாரு. அங்க 2 சொல்லும்போது என்ன சொல்றாரு, அவர் எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து 1 உண்டு பண்ணினேன். எங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து போன வரைக்கும் இந்த லூக்கா சுவிசேஷத்தை எழுதினேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. இதுல என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கலிலேயா பகுதியினுடைய ஊழியம் இதோட முடிந்தது. நீங்க லூக்காவினுடைய புஸ்தகம் வாசிப்பது எப்படிங்கிற செய்தி நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். இதுல உள்ள ஒரு பெரிய டிவிஷன் இங்க இருக்கு. ஏன்னா லூக்கா 9:50 வசனம் வரைக்கும் லூக்கா என்ன எடுத்து எழுதுறாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கலிலேய பகுதியினுடைய ஊழியம் எப்படி நிறைவேற்றது அப்படின்னு சொல்லிட்டு லூக்கா 9:51 வசனத்தில் தொடங்கி, பிரயாணத்தை தொடங்கி லூக்கா 19:27 வசனத்துக்கு தான் அவர் எருசலேமுக்கு போறாரு. பின்பு அவர் அங்க கைது செய்யப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டு மரித்து உயிர்த்தெழுவதை தான் மீதி பக்கத்துல எழுதியிருக்கிறாரு. அப்ப பிரதானமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கலிலேய பகுதி ஊழியத்தை முடிச்சுட்டு இனி எருசலேம் பிரயாணம் போகும்போது என்னென்ன நடந்ததுங்கிறது தான் இனி வரும் நாட்கள்ல நம்ம பார்க்க போகிறோம். நீங்க லூக்கா 19:27 வசனம் வரைக்கும் போயிட்டு 28 வசனம் பாரு. இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அதே மாதிரி லூக்கா 19:41 பார்க்கிறோம், அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து, எதை, எருசலேமை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. அப்ப என்ன, 27 வசனம் வரைக்கும் அவர் பிரயாணப்பட்டு போகக்கூடியது. அதுக்கப்புறம் லூக்கா 19:28 வசனத்துலதான் அவர் எருசலேமுக்கு போய் சேர்றார். இங்க லூக்கா 9:51 வசனத்துல தொடங்கின பிரயாணம் அடுத்து 10 அவருடைய வழியில நடக்கக்கூடிய காரியங்கள், அவர் செய்த போதனைகள், அவர் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் லூக்கா நமக்கு எடுத்து எழுதியிருக்கிறாரு. அதைத்தான் நம்ம இனி வரும் நாட்கள்ல பார்க்க போகிறோம். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது, அதாவது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போறதுக்குன்னு முடிவு பண்ணி தன்னுடைய முகத்தை எருசலேமுக்கு திருப்பிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம், அவரு இனிமேலு பின் வாங்க போவதில்லை, அவர் ஒரு காரியத்தை முன்குறிச்சு அதற்கென்று தன்னை ஒப்பு கொடுத்து அவர் போகிறார் என்பதைத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன, இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போய் அங்க ராஜாவா வரப்போறல, இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போய் அங்க ஆட்சி செய்யக்கூடியவரா வரல, இல்ல இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போய் அங்க வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காக போல, இல்ல இயேசு கிறிஸ்து அங்க போய் தேவாலயத்துல ஒரு ஆசாரியனா போறதுக்கு போல, தன்னுடைய வாழ்க்கை மேம்படுவதற்காக போகல, மாறாக தான் பாடுபட போகிறோம், மறிக்க போகிறோம், அவரு அங்கு கொலை செய்யப்பட போகிறார் என்பதை திரும்ப திரும்ப சொல்றாரு. இது ஏசாயா 50 வந்து பாத்தீங்கன்னா 6-7 வசனத்துல, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கல, கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன் என்று சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக இங்க கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அங்கிருந்து எங்க கலிலேயா பகுதியிலிருந்து எருசலேமை நோக்கி பிரயாணப்பட்டு போகிறார். அப்போ என்ன,
எனக்கு என்ன நிந்தை வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் நான் போகிறது எங்க போறேன், என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக போகிறேன் என்று சொல்லும் போது அவரால் என்ன பண்ண முடிஞ்சது, எல்லா சவால்களையும் மேற்கொள்ள முடிஞ்சது. இப்ப சிம்பிளா இப்படி நான் உங்ககிட்ட சொல்றேனே, உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சதுன்னா அத மாதிரி கொடுமை வேற எதுவுமே கிடையாது. எப்படி இந்த தேதியில ஒரு மாசம் கழிச்சு உங்களுக்கு விபத்து நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த ஒரு மாசமும் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மரிக்க போகிறேன் என்று தெரிந்தோ போனாரு. காரணம் என்ன? அவர் தன் நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியதா. அப்ப நீங்களும் நானும் நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களா இருப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ தன்னுடைய முகத்தை திருப்பி எனக்கு இதற்குத்தான் நான் அழைக்கப்பட்டேன் என்று கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சென்றது போல நாங்களும் எங்களுடைய அழைப்பில் ஒருமுகப்பட்டவர்களாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மாலை மனாவில் சந்திப்போம்.